உத்தியோகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்மளுடைய டாக்டரா நிகழ்ச்சிகளில் பல ஆரோக்கியம் சார்ந்த நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனசைட்டிஸ் பற்றி வந்து நம்ம பேசலாம் இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பீனிசம் நீர்கோவை அந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சித்த மருத்துவத்துல வந்து எதனால வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன கூற்று மூலியமா நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவம் நம்மளுடைய மூலிகை மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம பித்த கபம் இந்த மூன்று நாடிகளை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம நோயை வந்து கணிக்கிறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி சரிப்படுத்தும் பொழுது இந்த நாடிகளை வந்து நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது நமக்கு வந்து அந்த நோய்க்கான தீர்வுனை வந்து அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் இந்த சைனசைட்டிஸ் இந்த நீர்க்கோவை பீனிச நோய்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாத பித்த கப நாடிகளில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உடல் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய உஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அழல் குற்றம் உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நான் தன்னளவில் இல்லாம கொஞ்சம் நம்ம மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணமா இருக்கும்போது உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது கபம் சார்ந்த விஷயங்கள் வெளியிலேருந்து வந்து இப்போது மழை போது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை வந்து ஒரு பனி காற்று வந்து இருக்குது சில்லுன்னு ஒரு காற்று வந்து நமக்கு படும்பொழுது இல்லை குளிர்ந்த ஒரு ஏதாவது ஒரு சில்லான ஒரு விஷயங்கள் தயிர் மோர் இந்த மாதிரி குளிர்ந்த விஷயங்கள் எடுத்துக்கும் பொழுது இல்லை நீர் காய்கறிகள் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் நம்மளுடைய வாழ்வியல் முறையில் வந்து நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்தோம் அது வந்து நமக்கு நம்ம பித்தம் உடல் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து வெளிலேந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து தான் நமக்கு இந்த பீனஸ் நோய்கள் வந்து ஏற்படுது ஏன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக வந்து உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு தண்ணி வந்து வச்சுட்டு நம்ம வந்து பாயில் பண்ணுறோம் கீழே வந்து ஹீட் பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடிட்டோம் அந்த ஃப்ளேம் வந்து நம்ம ஆஃப் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மூடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த மூடியோட உள்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் கோர்த்துருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடல் அமைப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த மூளை சூடு நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் பொழுது வெளியிலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று பற்றாலோ இல்லை வந்து நமக்கு மழை துளிகள் வந்து லைட்டாக வந்து தூரல் ஏற்பட்டுச்சு அதில் வந்து நம்ம லைட்டாக நனைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் இல்லை வந்து நம்ம தலைக்கு வந்து குளிக்கிறோம் தலைக்கு வந்து தண்ணி குளிர்ந்த நீர் வந்து விட்டு நம்ம வந்து குளிக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம குளிர்ச்சியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் போயிட்டு நமக்கு அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும் நீர் வந்து கோக்க ஆரம்பிச்சிரும் அதை தான் நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைனஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகப்பகுதிகளில் வந்து நான்கு விதமான நான்கு வகைகள் வந்து நமக்கு காற்று அறைகள் வந்து இருக்கு தான் வந்து நம்ம சைனஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஏர் பலூன் மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி நமக்கு காற்றுகள் வந்து அந்த எலும்புகள் எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள்ல நம்மளுடைய மூக்கு தண்டுவட பகுதிகளில் நம்மளுடைய தலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளை தான் நம்ம வந்து சைனஸ் அப்படின்னு சொல்றோம் சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னா அந்த அறைகளில் வந்து அந்த முக எலும்புகள் முடியக்கூடிய இடங்கள்ல வந்து நமக்கு காற்று ஏர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நார்மல் சைனஸ் ஒரு ஹெல்த்தியான சைனஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் நார்மலாக ஒரு காற்று இருந்துச்சு அப்படின்னா இல்லை நமக்கு ஏதாவது அந்த காற்றுகளை வந்து நீர் வந்து கோர்த்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளிசவு படலத்தை வந்து நமக்கு ஒரு வீக்கம் இருந்துச்சு இன்ஃப்ளமேஷன் ஆகிருந்துச்சு இல்லை வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சைனஸ் பேஷண்ட்டுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து டஸ்ட்லனால நமக்கு வந்து அலர்ஜி ஆகுது இப்போ வந்து ஒரு அதிகப்படியான தூசியில் வந்து நம்ம போகிறோம் ஒரு புகையில வந்து போகிறோம் ஒவ்வாமையான விஷயங்கள் வந்து நமக்கு நேசல் வழியாக நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியாக உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சளிசவு படலத்தை போய் நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணும் அது வந்து இரிட்டேட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளிசாவல் படத்துல ஒரு விதமான நீர் கோர்க்கிற தன்மையை வந்து ஏற்படுத்தும் பொழுது அந்த காற்று அறைகள் முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரால வந்து நிறைஞ்சு அதிகமாக அதிகமா நமக்கு வந்து கோக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த கோழை வந்து நமக்கு உள்ளேயே வந்து கட்டி அந்த காற்று அறைகள்ல வந்து தேக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பொழுதுதான் நமக்கு அந்த சைனசைட்டிஸ்ல வந்து தலை வலி வந்து ஏற்படுறது அந்த சைனஸ் கேவிட்டி இருக்கக்கூடிய இடங்களான நம்மளுடைய முகப்பகுதிகள் மூக்கு துவாரங்கிறதுக்கு கண்ணு புருவத்திற்கு இங்கெல்லாம் அந்த கேவிட்டி இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு விதமான அடைப்பு வந்து ஏற்படுறதுனால நமக்கு ஒரு வீக்கம் வந்து இருக்கும் நம்ம தொட்டாலே நம்ம நார்மலா வந்து முகத்தை வந்து டச் பண்ணோம் அந்த கேவிட்டி இருக்கிறத கூடிய இடங்கள்ல வந்து டச் பண்ணோம் அப்படின்னா வலிகள் வந்து இருக்கும் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து தலைக்கு குளிச்சுட்டாங்க அப்படின்னாவே பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நீர் போயிட்டு வந்து அப்படியே அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து அப்சர்வ் ஆகுறதுனால தலை பாரம் இருக்கும் லைட்டாக வந்து தலையை கீழே குனிஞ்சு ஏதாவது வேலை செய்யணும் இல்லை வந்து ஒரு புக் வச்சு வந்து படிக்கணும் அப்படின்னாலே மூக்குலேயே வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஹெவியாக வெயிட் வந்து ரொம்ப ஒரு நூறு கிலோ வந்து தலையில வச்ச மாதிரியான ஒரு ஹெவினஸ் வந்து தலையில வந்து இருக்கும் திரும்ப ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஏக் வந்து தலைக்கு குளிச்சோம் அப்படின்னாவே நமக்கு அந்த தலைவலி வந்து வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயன்படுத்தி உணர்ச்சியும் வந்து அந்த இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிக்கும் போது தும்மல் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ சைனசைட்டிஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து தும்மல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தூங்கி உடனே வந்து தொடர்ந்து வந்து அடுக்கு தும்மல் வந்துருக்கும் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது முறை அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து தும்மல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் முகப்பகுதியெல்லாம் வந்து சிவந்து கண்ணுலேருந்து வந்து நீர் கொட்டுறது அந்த மாதிரி வந்து அந்த தும்மல் வந்து தொடர்ந்து ஸ்னீசிங் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு புகையில் போயிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து உடனே வந்து அடுக்கு தும்மல் வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ஒரு பெரிய சிம்டம்ஸ் சிம்டம்ஸாக வந்து அந்த சைனசைட்டிஸில் வந்து இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூக்குலேருந்து வந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூக்குலேருந்து நமக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆகி வந்து வந்துட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இன்னும் நாட்பட்டு போக போக பார்த்திங்க அப்படின்னா மூக்கு அரிப்புகள் வந்துருக்கும் மூக்கு நுனி பகுதிகளில் வந்து நமக்கு அரிப்புகள் இருக்கும் கண்ணுக்கு உட்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிப்புகள் இருக்கும் ஒரு விதமான நம்ம கை வச்சு வந்து நல்லா வந்து ஸ்க்ராச் பண்ணி விடும்பொழுது ஒரு மாதிரி சிவந்த தன்மை வலிகள் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து மூக்கு துவாரத்தில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம அதிகமாக வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணி நம்ம அந்த அரிப்புகளை வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக வந்து மூக்குகளை வந்து தேய்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு உட்புறத்தில் நமக்கு புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இந்த சைனசைட்டிஸ் பேஷன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெளியில் வந்து கொஞ்சம் போல்டாக வந்து பேசணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைனஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆச்சு நாட்பட்டு இருக்கும்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோழையே அந்த சளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் க பச்சை நிறத்தில் வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு பேட் ப்ரீத் வந்து இருக்கும் அவங்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அந்த ஸ்மெல் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது அவங்க பேசும்போது அவங்க கூட இருக்கும் போது நமக்கு ஸ்மெல் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் அவங்களுக்கு அந்த பேட் ப்ரீத் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே இருக்கும்போது நமக்கு ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான நாற்றத்தோடு அவங்க அவங்க மூச்சு விடும்போதும் சரி அவங்க பேசும்போதும் வந்து ஒரு பேட் ப்ரீத் இருக்கும் இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக வந்து ஸ்மெல் சென்சேஷனே வந்து இல்லாமல் இருக்கும் ஒரு சுவாசம் ஒரு முகர்ற தன்மை ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்கட்டும் இல்லை ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி உணவு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கும் இந்த சளித்தொ தொந்தரவுகளை தொடர்ந்து வந்து ஸ்மெல்லும் வந்து தெரியாது அதே மாதிரி நமக்கு என்ன உணவுகள் எடுத்தோம் அப்படின்னாலும் எந்த சுவை உணவுகள் எடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்து நாட்பட்டு தொடர்ந்து இருந்துச்சு இந்த சைனஸ் வந்து நம்ம அரை மணியில மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் உள்ளேயே சைனஸ் கேவிட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு வெறும் வந்து வெளியில் வரக்கூடிய அந்த தும்மலுக்கான மாத்திரைகளோ இல்லை வந்து நேசல் ஸ்ப்ரேவோ இந்த மாதிரி வந்து அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா மூக்கு தண்டு பகுதிகளில் நமக்கு ஒரு விதமான சதை வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூக்கு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த சளி சவ்வு படலத்தை போய் நமக்கு இரிட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பட்டாணி அளவுக்கு ரெண்டு மூக்கு துவாரங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு கோழையை வந்து உருவாக்கும் அதுதான் வந்து நேசல் பாலை மூக்கில் ஏற்படக்கூடிய சாதை வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இதே வந்து குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மூக்கு பகுதிகளையும் வந்து சாதை வளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி தொண்டை பகுதிகளிலேயே நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இரிட்டேட் பண்ணும்பொழுது தொண்டையிலேயே நமக்கு வந்து சதை வளர்ச்சி ஏற்படும் அது டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து நம்ம ஆரமணிலேயும் இந்த சைனஸ் வந்து கவனிக்காமல் விடும்பொழுது இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு அந்த மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய சதை இதெல்லாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க அந்த சதையை மட்டும் வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நேசல் பாலிப் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அதே மாதிரி தொண்டை பகுதிகளில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் வந்து நமக்கு வந்து கட் பண்ணி எடுப்பாங்க ட்ரான்ஸ்லேட்டிஸ் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க இந்த மாதிரி நமக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன எதனால் அது வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம வெளியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த சித்த மருத்துவத்தில் இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம மூல காரணம் வந்து பித்தம் உடந்து உடல் அதிகமாக இருக்குது உடல் சூடு உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது அதை தொடர்ந்து நம்ம கபப் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு இந்த சைனசைட்டிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் எடுத்துக்கும் இப்போ கொல்லு அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆயில் ஐட்டம்ஸ் வருத்தது பொரிச்சது மாதிரியான உணவுப் பொருட்கள் உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கிறதுனாலையும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது இல்லை எனக்கு லேட் லேட்டாக வந்து நம்மளுடைய வேலை நிமித்தம் வந்து தூங்குறது இல்ல நமக்கு தூக்கம் வரன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து இரவுல வந்து தூங்காம வந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் எதனால் வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்னாலையா இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையா அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து மாற்றணும் இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு மழை துளி வருது இல்லை வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு குளிர்ந்த காற்று வருது இல்லை வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் நம்ம அந்த சைனஸ்க்கான மூல காரணம் பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன் முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ சொன்ன மாதிரி தூக்கம் வந்து ப்ராப்பராக வந்து லேட் நைட் வந்து தூங்காமல் பார்த்துக்கணும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து பெரும்பாலும் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து உணவுல வந்து சேர்த்துக்கிறது அடுத்த சம அதாவது சரிவிகித உணவு ப்ராப்பராக வந்து நம்ம சரிவிகித உணவு அறுசுவை உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நம்ம உடல் உஷ்ணம் வந்து மெயின்டைன் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயம் ஆயில் பாத் நம்ம எண்ணெய் குளியல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு கிடையாது நம்ம வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்தோம் எண்ணெய் குளியல் எடுத்தோம் அப்படின்னாவே நம்ம உணவு பொருட்கள் நம்ம எடுத்ததுனாலையும் இல்லை வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தா கூட அதை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த எண்ணெய் குளியல் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்போ வாரம் ஒரு முறை வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும் அதே மாதிரி அன்னைக்கு மட்டும் வந்து பகல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப வந்து வெயிலில் வந்து தெரியாமல் அசைவ உணவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்காமல் லைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி வந்து வாரம் ஒரு முறை நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கும்போது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ப்ராப்பராக வந்து நார்மலாக வந்து மெயின்டைன் ஆகும் இல்லை இல்லை ஏதாவது குளிர்பானங்கள் வந்து எடுத்துக்கிறேன் இல்லை வந்து ஏதாவது ஜூஸஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா திரும்ப நமக்கு அந்த கோழை வந்து அதிகமாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ சைனஸ் தொந்தர்கள் இருக்குது இப்போ குளியல் வந்து எப்படி இருக்குது இப்போ நான் சைனசைட்டிஸ் வராமல் இருக்கணும் உடல் உஷ்ணம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் ஆனால் ஆல்ரெடி எனக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது தலையில் வந்து நீர் கோர்த்து தலை பாரம் இருக்குது தலைவலி இருக்குது நான் எப்படி வந்து எண்ணெய் குளியல் எடுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க நான் தலைக்கு குளித்தாலே எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைனஸ் பேட் பேஷன்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு குளித்தா தலை வலிக்கும் தலை பாரம் இருக்கும் இருந்து தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ வந்து தலைக்கு குளிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக தான் செய்யும் நம்ம தலை வந்து குளிக்காம இருக்கும் பொழுது உடல் உஷ்ணம் வந்து இன்னும் அதிகமாகி அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாக தான் செய்யும் ஆனா வந்து நம்ம சைனஸ் பேஷண்ட் நமக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் கூட நம்ம எண்ணெய் குளியல் வந்து வாரம் ஒரு முறை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறை குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சைனஸ் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தைல வகைகளும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அசைத்தைலம் அதே மாதிரி நாசி ரோக நாசி தைலம் இந்த மாதிரி தைலங்கள் வந்து கூட நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து நம்ம பண்ணோம் எண்ணெய் குளியல் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா உடல் அதற்கான மூலக்காரணம் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துட்டு ஹீட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சைனசைட்டிஸ் வந்து அதற்கு மூல காரணம் சமநிலைப்படுத்தும்போது ஈஸியாக வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சி அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு கோழை வந்து சேராமல் இருக்கிற மாதிரியான ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அடுத்து திரும்ப வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு அந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தினாலும் நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து சைனசைஸ் வந்து ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ்லாம் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நம்ம அந்த நேசல் பாலிப் பாலிப்டான்ஸ் இதெல்லாத்துமே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார்

இப்போது உங்களுக்கு இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கை முறை முறை முறைகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு இல்லாமல் இருக்கும்பொழுதான் நமக்கு அந்த சர்க்கரை நோய்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்வால்வ் ஆகுது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகுது ஃபஸ்ட்டு உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடந்துச்சு நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் வந்து ப்ராப்பராக நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆச்சு ஆற்றலாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு மூன்று மாத காலங்களில் நமக்கு ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகளும் உணவுகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து நமக்கு முழுமையாக வந்து தொடர்ந்து மாத்திரைகள் வந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கணும் இல்லை வந்து ஊசிகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து சர்க்கரை நோய் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ சாப்பிட்றது முன்னாடி வந்து ஒரு ஒன் எயிட்டி சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லிருக்கீங்க இப்போ நம்ம எப்படி எந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறோமோ அதை தொடர்ந்து இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பாஸ்டிங் வந்து நமக்கு வந்து வேரியேஷன் ஆயிட்டே இருக்கும் இப்போ எப்படி வந்து உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கேழ்வரகு தான் வந்து எடுத்துக்கணும் இல்லை வந்து கோதுமை தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நல்லா வந்து சவச்சி வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு உணவு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவராவது நல்லா வந்து நம்ம டைம் எடுத்து வந்து உணவு எடுத்துக்கணும் ஒரு வாய் நம்ம உணவு எடுக்கும் பொழுது ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு பதினைந்து முறை வந்து நம்மளுடைய உமிழ்நீரோட அந்த உணவு வந்து நல்லா வந்து சவைச்சி நல்ல நல்லா கூழ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விழுங்கணும் இந்த மாதிரி வந்து விழுங்கும்பொழுது நமக்கு அந்த உள்ள போகக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை வந்து ப்ராப்பராக எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து குளுக்கோஸ் அவைவாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சவச்சி வந்து உணவு எடுத்துக்கோங்க அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கிறது இந்த நமக்கு ஃப்ரெக்டோஸாக வந்து கிடைக்கக்கூடிய ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறது வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நமக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ நாவர்கொட்டை சீந்தில் இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஆவாரம் பூ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க நாவர்கொட்டையும் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் அதே மாதிரி சீந்தில் பொடி இதுவும் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் மூணும் வந்து சம அளவு எடுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இது நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நமக்கு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய் மதுமேக நோய்க்கு வந்து நம்ம ஒரு இருபத்தாறு மூலிகைகள் சேர்ந்த ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் நைட் ரெண்டு வேலையும் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து எடுத்துக்க சொல்றோம் இந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும் இன்சுலின் நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய

அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டி விடுறதுக்கான அந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து சர்க்கரை நோயை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் தொடர்ந்து வந்து இப்போ ஆங்கில மருந்துகளும் எடுத்து சித்த மருத்துவ முறைகளும் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட மருத்துவமனையில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நம்ம சர்க்கரை நோயை நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார் இப்போ நான் சொன்ன மருத்துவ முறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜும் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ

உடல் உஷ்ணம் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் ஒரு விதமான கடுகடுப்பு தன்மை குத்துற மாதிரியான வழிகள் எல்லாமே வந்து இருக்கும் நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து யூரின் வந்து ட்ராப் ட்ராப்பாக வந்து போகுது ப்ராப்பராக வந்து யூரினேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ஒரு மெயின் காரணம் அதனால் பாடி வந்து ஹீட் ஆகாமல் பாத்துக்கிற மாதிரியான தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வந்து நார்மல் வாட்டர் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுடைய பாடி ஹீட் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீர் காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கலாம்

இப்போ வந்து பூஷணிக்காய் வெள்ளை பூஷணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகளில் நம்ம எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து யூரினேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு குத்துற மாதிரியான வலிகள் எரிச்சல் இதெல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும் இல்லை நமக்கு யூரின் போகும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அதாவது யூடிஏ அப்படின்னு சொல்லுவோம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்து திரும்ப வந்து நம்ம யூரின் கல்ச்சர் வந்து செக் பண்ணி பார்த்து எந்த விதமான க்ரோத்தும் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி நம்ம தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கணும் இப்போ சொன்ன மாதிரி நீர்காயிகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு இந்த தொந்தரைகள் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடாக வராமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த குத்துகிற மாதிரியான வழிகள் வந்து இருக்குது இல்லை வந்து எரிச்சல் வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சிறுகன் பீழை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கூட வந்து நெருஞ்சு நீர்மூள்ளி சிறுகன் பீலை நெருஞ்சல் நீர்முள்ளி இது மூணு வந்து சம அளவு நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த சிறுகன் பீலை நீர்முள்ளி நெரிஞ்சில் இது மூணையும் வந்து ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஐம்பது எம்எல் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிடணும் அதை வந்து நம்ம வடிகட்டிட்டு டெய்லி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா காலையில் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எம்டி ஸ்டோமக்லையும் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த கஷாயம் வந்து நீங்கள் வாரத்திற்கு ஒரு டூ டேஸ் ஒன் ஷோல வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து இந்த கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு யூரினேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு பெருசாக நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை சார் நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க பேசலாம் வணக்கம்

இல்லைங்க சளி எல்லாம் கிடையாதுங்க எனக்கு சரிங்கப்பா இப்போ நமக்கு ப்ளட்டில் வந்து எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்போலாம் நமக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமையான விஷயம் அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இஎஸ்ஆர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ட்ரைக்லிசரைட்ஸு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது டூ ஹண்ட்ரட் இருக்க வேண்டிய இடத்துல டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் இப்போது வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆயிலில் வருத்த உணவுகள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அசைவ உணவுகள் ரொம்ப வந்து கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா தவிர்த்துக்கோங்க எண்ணெயில வருத்தது பொறிச்சது இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கணும் அஹ் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவியில வேக வச்ச உணவுகள் காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து நீங்க வந்து அதிகமா வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினைந்து பல் வந்து அந்த வெள்ளைப்பூண்டு வந்து எடுத்துட்டு அதை தோல் வந்து நீங்கள் நீக்கிட்டு அஹ் ஹாட் தண்ணியில வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணும் அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி அந்த பூண்டை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து பல் எடுத்து அந்த வெள்ளை பூண்டும் அந்த வாட்டரையும் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்கள் எல்லாமே வந்து கரைஞ்சி நமக்கு வந்து ஈஸியாக எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் ஒரு ஒரு மாத காலங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த பூண்டும் அந்த தண்ணியும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட திரும்ப நீங்கள் ஒரு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அளவுகள் வந்து குறைஞ்சிருக்கும் இல்லை நார்மல் ரேஞ்சுக்கு கூட வந்து வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உணவு பழக்க வழக்க முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக எடுக்கிறத வந்து தவிர்த்துட்டு நமக்கு ஆவியில் வேக வச்ச உணவுகள் காய்கறிகள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க நீர் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறையிறதுக்கு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் அந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு நிறைய பேர் வந்து இப்போ எப்படி வந்து சுகருக்கு ப்ரெஷருக்கு இதுக்கெலாம் வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்காம நம்ம உணவு முறைகளை வந்து மாற்றாமல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றாமல் தொடர்ந்து இந்த கொலஸ்ட்ராலுக்கு வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ இன்னும் வந்து நாட்பட்டு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரத்த குழாய்களை வந்து அடைப்புகள் வந்து ஏற்பட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்காமல் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து நமக்கு அந்த கொழுப்பு மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரி அந்த கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து நம்ம உடலில் வந்து ப்ராப்பராக நடக்கிற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்குறோம் நீங்கள் நேரில் கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாமா நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் ஆ வந்து சங்கர் சென்னையிலேருந்து ஏஜ் ஃபார்ட்டி ஓகேங்க சார் சொல்லுங்க இந்த பிளட்ல வந்து எஸ்பி எஸ்ஏஜி அந்த இது அந்த மஞ்சள் காமால அந்த இது இருக்குங்க ஓகே சார் அது வந்து முதல்ல वैक्सीன் போட்டுறக்கணும் இப்போ वैक्सीன் போடாதனால அது அப்படியே தான் பிளட்ல இருக்கும் அது லிவர்ல எஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க அது எப்படி ட்ரீட்மென்ட் பண்றது சரிங்க சார் இப்போ இந்த ஹெச்பிஎஸ் ஏஜி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படினா ஹெபடைடிஸ் பி அப்படினு சொல்லக்கூடிய நமக்கு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு காட்டும் இதுக்கு வந்து நமக்கு வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அது வந்து வேக்சின்ஸ் நம்ம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்தத்திலே அந்த கிருமிகள் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிலுருபின் லெவல் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும் நமக்கு வந்து ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போய் விட்டுரும் இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழா நெல்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கீழா நெல்லி ஃபுல்லாகவே அந்த செடி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அதோடய வேர் அதோட இலை அந்த தண்டு இதெல்லாமே ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அம்மியில் வச்சு நல்லா வந்து அரைச்சிக்கணும் ஏன்னா அப்படின்னா அது வந்து சின்ன சின்ன ஒரு முடிச்சுகள் மாதிரி அந்த செடியில் வந்து இருக்கும் அது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அப்படியே இருக்கும் அதனால் வந்து நல்ல மையை வந்து அரைச்சிக்கணும் அந்த கீழாநெல்லி செடி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டெய்லி வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த கீழாநெல்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து அளவு வந்து அரைச்சி எடுத்து அதை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த மிலருபின் லெவல் இதெல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட வந்து உங்களுடைய லெவல் வந்து எவ்வளோ இருக்குது இப்போ எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கவனிக்காமல் விடும்பொழுது நம்ம நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பும் ஃபாலோ பண்ணுங்க இது கூட உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எடுத்த அந்த ஏ ஹெச்பிஎஸ் ஏஜ் அதோட வந்து பாசிட்டிவ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி நமக்கு பிலுருபின் லெவல் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இன்னும் வந்து இது நீங்கள் ப்ராப்பராக கவனிக்கல அப்படின்னா நமக்கு லிவர் வந்து பாதிப்படைகிறதுக்கு நமக்கு உள்ளுறுப்புகள் வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு சார் இப்போ நான் சொன்ன ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க லைன்ல தான் இருக்கீங்க வணக்கம் மேடம் நான் இந்த இடத்துல தான் ஆர்டரல்ல தான் அமுக்கரா கலங்க எடுத்துக்க சொன்னாங்க சரிமா நைட்ல ஓகே தூக்கம் வரலன்னு அவங்க ஒரு பேஷன் சொல்லும் போது கவனிச்சேன் அதை நான் வாங்கி வச்சிருக்கேன் ஓகே நான் சாப்பிடலாமா எனக்கு நான் வந்து சுகருக்கு தைராயடுக்கெல்லாம் மாத்திரை எடுத்துக்கிறேன் சரிங்கம்மா அதுல நைட் எதுவும் எடுத்துக்கலாமா எதுவும் பிரச்சனை இல்லையே சரிங்கம்மா இப்ப தூக்கமின்மை இருக்குங்களா உங்களுக்கு தூக்கம் சரியா இல்லைங்களா ஆமா சரியா இல்லை மேடம் சரிங்கம்மா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தூக்கமின்மை அப்படிங்கும்பொழுது நம்ம அதற்கான மருத்துவமுறைகள் ஸ்லீப் டோஸ் வந்து எடுக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தவிர்க்கணும் ஏன் வந்து தூக்கம் வரல அப்படிங்கிறத பாத்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாத்தணும் இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகல் தூக்கம் வந்து தூங்கிடுவாங்க ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னா நைட்டில் வந்து ப்ராப்பராக வந்து தூக்கம் இருக்காது இல்லை அப்படின்னா நமக்கு உடல்களில் வந்து ஏதாவது நமக்கு பெயின் இருக்கு ஜாயின் பெயின்ஸ் இருக்கு இல்லை வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த வழிகளால் நமக்கு வந்து தூக்கம் வராம இருக்கும் இப்போ நீங்கள் அந்த அமுக்கரை கிழங்கு வந்து எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கத்தை வந்து முழுவதுமாக வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது உங்களுக்கு ஒரு நர்வண்ட் டானிக்காக வந்து யூஸ் ஆகும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வரும் அப்படிங்கிறதுனால அமுக்கரக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் இப்போ அந்த அமுக்கர கிழங்கு வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா நிழல வந்து உலர்த்திட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு டெய்லி நைட் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பால்ல வந்து எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஆக்சிஜன் சப்ளை வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும் இது கூட உங்களுக்கு நார்மலாக தூக்கம் வரணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி சுகருக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க அது கூட எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் வந்து எடுங்க அது எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து தூக்கம் வரும் அதே மாதிரி நமக்கு பகல் தூக்கம் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் பகலில் வந்து நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட் நைட் வந்து ப்ராப்பராக வந்து தூக்கம் வராது அதனால பகல் தூக்கம் தூங்குறது வந்து தவிர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு சில பேர் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு வந்து தூக்கம் இருக்காது அப்போ எதனால வந்து உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து வரல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து முறைகள் எடுத்துக்கணும் இப்போ நீங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணாயாம பயிற்சியும் வந்து பண்ணலாம் டெய்லி மார்னிங் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி ஈவினிங் வந்து நமக்கு மூச்சு பயிற்சி வந்து பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு ப்ரைனுக்கு போகக்கூடிய ப்ளட் சப்ளை ஆக்சிஜன் சப்ளை இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு தூக்கமும் வந்து ப்ராப்பராக இருக்கும் அதனால வந்து இப்போ அந்த அமுக்கரா சூர்ணமும் டெய்லி நைட்டு வந்து எடுத்துக்கோங்க இது கூட மூச்சு பயிற்சியும் வந்து நீங்கள் காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நமக்கு நாடி பரிசோதனை செஞ்சு எந்த எதனால வந்து தூக்கம் வந்து இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து ஒரு கேவல் குறைக்குமா இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இன்னொரு காலரும் லைனில் இருக்காங்க உங்ககிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் மேடம் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் குட் மார்னிங் மேடம் நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே சொல்லுங்க சார் மேடம் நான் என்கிட்ட ஹலோ சொல்லுங்க சார் ஹலோ மேடம் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க சொல்லுங்க சார் மேடம் நமக்கு நெஞ்சு கறி இருக்குல மேடம் அடிக்கடி வந்து நெஞ்சில வந்து சளி வந்து கோர்க்கும் மேடம் அதுல அதுக்கு என்ன மேடம் ட்ரீட்மென்ட் பண்ணோம் ஓகே சார் இருமல் வருதுங்களா வெளியில சளி வெளியில வருதுங்களா வாய் வழியா ஆமா சளி வெளிய வருது மேடம் அடிக்கடி சளி இராது மேடம் ஓகே நெஞ்சில

இருந்து ஒரு தூசி வந்து நமக்கு உள்ள போகும்போது நமக்கு சுவாச பாதையை போய் நமக்கு இரிட்டேட் பண்ணுச்சு அங்க வித ஒரு விதமான கோழைத்தன்மையை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நுரையீரல் முழுவதும் வந்து கோழையை வந்து சேரும் பொழுத நமக்கு நெஞ்சில வந்து ஒரு விதமான இறுக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கோழை வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அதை வந்து முழுவதுமா வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் இப்ப இருமல் வந்து வரக்கூடாது சளி தொந்தரவுகள் வந்து வெளியில வரக்கூடாதுங்கிற அளவுக்கு மட்டும் வந்து மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா உள்ளேயே வந்து நமக்கு கோழை வந்து சேர்ந்து சேர்ந்து நமக்கு ஒரு விதமான நெஞ்சில் நெஞ்சில வந்து ஒரு விதமான இர வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி சுவாசமும் வந்து ப்ராப்பரா நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு வெளிய விடாத அளவுக்கு ரொம்ப ஷார்ட் சார்ட்டா வந்து பிரீத் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழையை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றுறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை ஆடாதோடை இது மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு ஒரு த்ரீ கிராம் வந்து காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஃபாலோ பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து முழுவதுமாக வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு இலகி வெளியில் வரணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டின தேங்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு ஒரு கைப்பிடியால் வந்து எடுத்துகிட்டு அதை மைல்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வச்சுட்டு பூங்கற்புரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் அந்த ஆயிலில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து கரைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெது வெதுப்பாக அந்த ஆயில் வந்து இருக்கும்பொழுது உங்களுடைய நெஞ்சு பகுதிகள் முதுகு பகுதிங்கெல்லாம் வந்து நல்லா ஹீட் பறக்கிற மாதிரி அந்த தேங்கண்ணெய் பூங்கற்புறம் காய்ச்சல் அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உள்ள அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கட்டி இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து ஈஸியா கரைஞ்சு நமக்கு வாய் வழியா வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது கூட வந்து அதே தைலத்தை வந்து ஹாட் வாட்டர்ல அந்த தேங்கண்ணெய் பூங்கற்புரம் சேர்த்த அந்த தைலத்தை வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர்ல வந்து போட்டு ஆவி பிடித்தல் முறை அதாவது வேது பிடி போலையா அந்த மாதிரி வந்து ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிங்க அப்படின்னாலும் அந்த கோழையை வந்து கரைஞ்சு உங்களுக்கு நேசல் வழியா வாய் வழியா வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கோழை வந்து முழுவதுமாக வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு கோழைகள் வந்து சேராம இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணணும் எதிர் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான உணவு முறைகள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் தொடர்ந்து வந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்பு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நமக்கு நெஞ்சில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நம்ம ப்ராப்பராக வெளியேற்றாமல் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக இருந்து அதுக்கப்புறம் அது வந்து வீசிங்காகவோ லாஸ்தமாகவோ வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட மருத்துவமனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய சைனஸ் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை நமக்கு மூ சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய ஆஸ்துமால வந்து காமன் கோல்டு நாட்பட்ட வந்து கோழை இது எல்லாத்தையும் வந்து நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து ஈஸியாக உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில வழிமுறைகளும் ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு சளி இருந்தால் கூட வந்து அது ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க அது விடும்பொழுது தான் நமக்கு நுரையீரல் ஃபுல்லாவே வந்து கோழைகள் வந்து நமக்கு கட்டி நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு போய் விட்டுரும் அதனால ஆரம்ப நிலையிலே இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து வெளியேற்றி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியா தொடர்ந்து வந்து நம்ம சஃபர் ஆகணும் அவசியம் இல்லை நான் சொன்ன மருத்துவ குறிப்பு வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் சார் நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா இந்த கால் ரெண்டு மூட்டும் வலிக்குது மேடம் ரெண்டு வேலை செய்யும் போது ரொம்ப வலிக்குது சரிமா வீக்கம் இருக்குங்களா ஆமா மேடம் வீக்கம் இருக்கு ஓகே மோஷன் ஃப்ரீயா போறீங்களா மலச்சிக்கல் இருக்கா அதுல இல்ல மேடம் ஓகேமா செரிமானம்லாம் கரெக்டா இருக்குங்களா செரிமானம்லாம் நல்லா இருக்கு மேடம் தொடர்ந்து எவ்வளவு நேரம் நிப்பீங்க நின்னு வேல செய்யும்போது வலிக்குது நடந்தா கால் குடி நீங்குது சரிமா உடல் எடை அதிகமா இருப்பீங்களா ஆமா மேடம் சரிமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு வாதம் வந்து உடல்ல சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மூட்டு வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கு இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளுக்கு ஒரு முதன்மையான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு ஒபிசிட்டி தான் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டையும் வந்து தாங்கிறது தான் வந்து அந்த முழங்கால் மூட்டுகள் வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஏற்ற வெயிட் வந்து நம்ம இல்லாம ஓவர் இருக்கும் இருக்கும்போது நம்ம தொடர்ந்து வந்து இப்ப நிக்கிறோம் அப்படிங்கும் நமக்கு ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த மூட்டுகளில் போயிட்டு திரும்ப திரும்ப வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளா இருக்கட்டும் இல்லை திசுக்களா இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக போடும் பொழுது வழிகள் வந்து இன்னும் அதிகமாகும் அந்த திசுக்கள்ல வந்து கிழிவுகள் வந்து ஏற்படும் அப்போதான் நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து அந்த வலி வந்து குறையறதுக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸோ வந்து ஒற்றட முறைகளோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த டைம்க்கு மட்டும் அந்த வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த மூட்டு வழிகளுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி செய்யும் போதுதான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டை ஏற்ற வெயிட் இல்லாம எந்த அளவுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டு வலிகள்னால வந்து சஃபர் ஆவாங்க அதுவும் மெனோபாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உடல் எடை வந்து நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது வந்து நமக்கு அந்த முழங்கால் மூட்டுகளை வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஈஸ்டோஜன் ஹார்மோனில் நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும்போதும் நமக்கு ப்ராப்பராக அந்த சுண்ணாம்பு சத்து கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது அப்போ சுண்ணாம்பு சத்து நம்ம உடலில் குறையும் போது நம்ம மூட்டுகளில் வந்து வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த வெயிட் குறைக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைலும் வந்து ஃபாலோ பண்ணும் உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும் இப்போ வேந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னா உடனே வந்து உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் வந்து வெயிட் அதிகமாக தான் தான் செய்யும் இப்போ எடுத்துக்கக்கூடிய உணவுகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலில் வருத்தது பொறிச்சது ஃப்ரைட் ஐட்டம்ஸு அரை வேக்காடான உணவுகள் பேக்கரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க அதிகமாக வந்து நீர் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் ஈஸியாக நமக்கு வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து குறையிறதுக்கு வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஒற்றட முறைகள் வந்து பண்ணலாம் அப்படி இல்லை அந்த வீக்கம் வந்து குறைக்கணும் அப்படின்னா சுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஒரு சுக்கு வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து அரிசி வடிச்ச கஞ்சிலையோ அரிசி வாஷ் பண்ண வாட்டர்லயோ வந்து அந்த சுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு மூட்டுகளை சுற்றி வந்து நைட் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் சுரந்திருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்துறக்கூடும் இப்போது வந்து வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முழங்கால் ஏற்படக்கூடிய மூட்டு வழிகளுக்கு ஆஸ்டியோ ஸ்க்கு வெளியில் மட்டும் வந்து நம்ம முறைகள் வந்து எடுத்துக்காமல் அந்த அறிகுறிக்கான வழிகள் மட்டும் குறைக்கிறதுக்கோ இல்லை வீக்கம் குறைக்கிறதுக்கான முறைகள் வந்து கொடுக்காம எதனால் அந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட்டிருக்கா உடல் எடையினால் ஏற்பட்டிருக்கா இல்லை உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாக ஏ அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான நம்ம மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்து நம்ம அந்த மூட்டு வலிகள் வந்து சரி பண்ணுறோம் இப்போ வெளியில் மட்டும் வந்து அப்ளை பண்ணோம் இல்லை வந்து வலிக்கான வழி மாத்திரைகள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா தொடர்ந்து திரும்ப திரும்ப நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன மருந்து குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்க இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நமக்கு உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம் இப்போ பொழுது நம்ம ஒரு சில உணவு பழக்க வழக்க முறைகளும் லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு கேப்சூல்ஸ் டானிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் தேங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் கழிவுகள் இது எல்லாத்தையும் ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஒரு மாதத்திலேயே நம்மளுடைய உடம்பு இப்போ எந்த அளவுக்கு வந்து வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பாங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து நம்மளுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து கொண்டு வந்துட்டு முழங்கால் மூட்டு வலிகள் அந்த ஜவுகள் ஏதாவது தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம வரும்பு சிகிச்சைகளும் பண்ணும்போது ஈஸியா நார்மல் கொண்டு வந்துக்கலாமா நீங்க ஒரி பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் காலரும் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங்மா சொல்லுங்கம்மா மேம் எங்க அம்மாக்கு இது இடுப்புல ஸ்பைன் இருக்கு இல்லையா மேடம் ஓகே சொல்லுங்க ஸ்பைன்ல இருந்து இடுப்பு பகுதியில ஒரு டிஸ்கல் இருந்து ஒரு மசில் மாதிரி வெளியே வளர்ந்து வந்துருக்கு மேடம் ஓகே அந்த அந்த மசில் வந்து அது நரம்புக்கு டச் ஆகுதுனால இடுப்புல இருந்து கால் பாத வரைக்கும் ரொம்ப பெயின் கொடுக்குது மேடம் சரிங்கப்பா அதனால அவங்களால நடக்க முடியுது இல்ல படுக்க முடியுறது இல்ல எது வேல்யூ செய்ய முடியல ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க முடியுது இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம் சரிங்கமா எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு இது மேடம் 1 இயரா இருக்கு மேடம் இங்க நாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல் பண்ணதுல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இப்படின்னு சொன்னாங்க சரிங்கமா சோ அதுக்கு சித்த மருத்துவத்துல ஏதாவது மெடிசினஸ் இருந்தா சொல்லுங்க மேடம் ஓகேப்பா இப்போ நமக்கு முதுகு தண்டுவட பகுதிகளில் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஸ்க் மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஒரு குஷன் மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா அந்த எலும்புகள் வந்து நல்லா பென் பண்ணுறதுக்கு அசைவுகள் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு எலும்புக்கு இடையிலுமே நம்மளுடைய கழுத்து பகுதிகளிலிருந்து இடுப்பு எலும்புகள் வரலையும் நமக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து இருக்கும் அது வந்து நமக்கு பிதுங்கி வெளியில் வந்திருக்கும் ரொம்ப வெயிட் அதிகமாக தூக்குறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பகுதி வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் எம்ஆர்ஐல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது வந்து பிதுக்கம் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளிலேருந்து கழுத்து வழியாக கீழே நம்ம காலுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் வந்து நமக்கு ஒரு விதமான அழுத்தம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக போகாது அப்போ அதனால தான் இடுப்பில் வந்து வலிகள் ஏற்படுறது கால்களில் வந்து வலிகள் வந்து பரவுறது ஒரு சில பேர் வந்து எந்திரிச்சு நிக்க முடியாத அளவுக்கு வந்து வழிகள் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் ஏன்னா ப்ராப்பரா வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இல்லாமல் இருக்கும் இது வந்து லம்பர் ஸ்பான்லூசிஸ் தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்ப நம்ம சித மருத்துவ முறைகள் வந்து பண்ணும்பொழுது கண்டிப்பா அது வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இது வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் எக்ஸ்னலாக வந்து வறுமை சிகிச்சைகளும் பண்ணும்போது ஈஸியாக வந்து இந்த லம்பாஸ்பான்லோசிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் பயப்படணுங்கிறதுல இப்போ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தண்டகவாதம் முதுகு தண்டுவடத்தில் போய் டிஸ்க் பல்ஜிக்கலாம் ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் பண்ணுறோம் உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் கொடுத்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம் நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு வந்துட்டு அந்த டிஸ்க் வந்து எந்த அளவுக்கு பல்ஜ் ஆயிருக்கு இல்லை எத்தனை டிஸ்க் வந்து பல்ஜாயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாமா நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் நேரில் கூட்டி நகர்லனுடைய ஆஜர் மருத்துவமனை இருக்கு நீங்க நேர்ல கூட்டுவாங்க ஒரு செவன் சிட்டிங்ஸ் அந்த மாதிரி வரம சிகிச்சை பண்ணும்போது ஈஸியா நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்க பயப்பட வேண்டாமா இன்றைய நிகழ்ச்சியில நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்